உலகின் மிக முக்கியமான மறைக்கப்பட்ட மாபெரும் கணித மேதை மற்றும் எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த மூன்றாவது இயற்பியலாளர் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1831 ஜூன் 13 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராவில் ஜான் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கும் ஃப்ரான்சிஸ் கேக்கும் ரெண்டாவது குழந்தையாக பிறக்கிறார் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு அட்வொகேட்டாக, அதாவது ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் பிறக்கும் போதே இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிருந்தது. அப்போ தான் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுடைய எல்டர் சிஸ்டரான எலிசபெத் அவங்க பிறந்து சின்ன வயசுலேயே இறந்தும் போயிடுறாங்க. இதனாலேயே ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுடைய ஃபேமிலி முழுக்க முழுக்க வருத்தத்தில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வருத்தத்தை போக்கிக்கிறதுக்காக இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இந்த எடன்பரா அப்படின்ற இந்த நகரத்திலிருந்து கிரிக்கட் பிரைச்சர் அப்படின்ற நகரத்தில் இருக்கக்கூடிய கிளென்லேயர் அப்படின்ற இடத்துக்கு இவங்களுடைய குடும்பம் மொத்தமாக அங்கே இடம் பெயர்ந்துடுறாங்க. அங்கே போன பிறகு அந்த கிளென்லேயரில் கிட்டத்தட்ட 1500 ஏக்கர்ஸ் எஸ்டேட் வந்து இவங்களுக்கு சொந்தமாக இருந்தது. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு பணக்கார குடும்பமாக தான் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுடைய குடும்பம் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சயின்டிஃபிக் ரீதியான நிறைய கேள்விகளும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவருடைய மூன்றாவது வயதிலிருந்தே இவர் இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதாவது நகரக்கூடிய பொருள்களை பார்த்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சத்தம் வரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாலோ அதில் ஏன் சத்தம் வருது, இது எப்படி நகருது அப்படின்னு சொல்லி எல்லா கேள்விகளையுமே அந்த சின்ன வயசுலேயே ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் இவருடைய அப்பா அம்மாட்ட கேட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நேரத்தில் தான் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுடைய அப்பாவான ஜான் கிளர்க் மேக்ஸ்வெல் அவருடைய சிஸ்டரின் லாவுக்கு இது எல்லாமே லெட்டரில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவருடைய பையன் இந்தந்த கேள்விலாம் கேட்குறான் அப்படின்னா அந்த சந்தோஷத்தில் வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது அவருடைய சிஸ்டரின் லா அப்படின்னு சொல்லும்போது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுடைய அம்மாவுடைய சிஸ்டர் தான் வந்து இவருக்கு சிஸ்டரின் லா, ஜேன் கே அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இவர் வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் எழுதி வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களும் நிறைய பதில் கடிதம்லாம் எழுதியிருக்கிறாங்க. பதில் கேட்டால் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், நிறைய கற்றுக் கொடுங்க சயின்டிஃபிக் ரீதியாக அப்படின்னு சொல்லின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு சின்ன வயசுலேருந்து வீட்டிலேருந்து இவருடைய அம்மா வந்து படிப்பை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில், அதாவது இந்த 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு இந்த ஒரு நேரத்தில் எல்லாம் வீட்டிலேருந்தே அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் இந்த பள்ளிப்படிப்பை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த ஆரம்ப கல்வியை. ஸோ இதனால் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலும் அந்த கல்வியை வந்து வீட்டிலேருந்தே தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. அது குறிப்பாக வந்து விக்டோரியன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விக்டோரியன் எராவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே அவங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக அந்த பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய்கள், ஒவ்வொரு குழந்தைகளுடைய அம்மாக்களுக்கு தான் இது தலையாய கடமையாக இருந்தது, வீட்டிலேருந்தே பள்ளிப்பாடத்தை வந்து சொல்லி கொடுக்குறது. ஸோ இதனால் இவங்களுடைய அம்மாவான ஃப்ரான்சிஸ் கே வந்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு வீட்டிலேருந்தே பள்ளிப்பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போது இவருக்கு குறிப்பாக நிறைய இந்த அறிவியல் மேலே தான் ஆர்வம் இருந்தனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பைப்லேருந்து தண்ணி வருது எப்படி வருது, அது எப்படி அந்த ஃபோர்ஸாக வந்து வெளிவருது, தண்ணி கம்மியாக இருக்கும்போது ஏன் ஃபோர்ஸ் கம்மியாக வருது, அதே மாதிரி செவரு இந்த செவறுகளெல்லாம் இந்த தண்ணி எப்படி ஊடுருவி போகுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் ஆலோசனை பண்ணி வந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவருக்கு சின்ன வயசில் கியூரியாசிட்டி அப்படின்றது இந்த சயின்ஸில் வந்து இருந்து வந்திருக்குது. இப்படி ஒரு பக்கம் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தபோது இந்த கதவு பூட்டு சாவி இதை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து நினச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே சின்ன வயசுலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தார் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். இந்த ஒரு சமயத்தில் தான் 1839 சரியாக ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு 8 வயசு இருக்கும்போது இவருடைய அம்மா அவங்களுடைய 48 வயதில் அப்டாமினல் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க இறந்து போன பிறகு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலை கண்டிப்பாக வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்ற நிலைமை இருந்தது. இருந்தபோதும் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுடைய அப்பாவான இந்த ஜான் கிளர்க் மேக்ஸ்வெலும் அதே சமயம் அவருடைய சிஸ்டரின் லாவான இந்த ஜேன் கே அப்படின்ற இந்த ரெண்டு பேருமே இவருடைய கல்வியை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காண்டி ஏதாவது ஒரு ப்ரொஃபஸரை வந்து வீட்டுக்கே வரவழைச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரைனரை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு 16 வயதேயான ஒரு சின்ன பையனை வந்து இவருக்காண்டி சொல்லி கொடுக்குறதுக்காக நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து 1839 இவருடைய 8வது வயதுலேருந்து இவருடைய அம்மாவினுடைய இறப்புக்கு பிறகு இருந்து இவர் அந்த 16 வயது இளைஞரிடம் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரும் பயங்கரமாக வந்து சொல்லி கொடுத்தாலும் இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல் அடிக்கடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொடூரமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் 1840
1841 சரியா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு வெறும் ஒரு 10 வயசு இருக்கும்போது இதுக்கு மேலே நீ வந்து சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொஃபஸர் அந்த சின்ன ஒரு இளைஞனை வந்து அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசாமல் வந்து ஸ்கூலுக்கே அனுப்பிடுவோம் அப்படின்னு எடன்பரா அகாடமி சீனியர் ஸ்கூலுக்கு வந்து இவரை அனுப்பிடுறாங்க. அதே 1841 ஸோ அங்கே போகும்போது அங்கே போய் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. இதனால் அங்கே இவங்களுடைய ஆன்டி இசபெல் அப்படின்ற இவங்களுடைய அத்தை இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டிலேயே இவருடைய அப்பா வந்து அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி அங்கேயே வந்து தங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலும் அங்கேயே தங்கி அதாவது அவங்களுடைய இசபெல்லாம் அப்படின்ற அவங்களுடைய அத்தை வீட்டில் தங்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த எடன்பரா அகாடமி சீனியர் ஸ்கூலில் படிப்பை வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. இப்படி இவர் படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுடைய கசின் எல்டர் கசின் ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க ஜெமைமா அப்படின்னு. அவங்க தான் இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு நிறைய இந்த டிராயிங் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய ஊக்குவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் நிறைய படம் வரைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாமே நல்லா இருக்குது, இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய எல்டர் கசினான ஜெமைமா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் படம் வரையவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்துலலாம் இவர் இந்த அகாடமியில் ரொம்பவே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறுறாங்க. ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவருக்கு நிறைய விஷயம் இந்த அகாடமியில் தெரிஞ்சிருந்தது. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸை விட அதாவது இவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுடைய சரிசமமான வயசில் இருக்கக்கூடியவங்களை விட இவருக்கு நாலேஜ் ஜாஸ்தி இருந்தது. இதனால் பல ப்ரைஸ் வந்து அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பெற ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக 1842 நிறைய அவார்டு வந்து இவருக்கு அந்த ஸ்கூல் தரப்புலேருந்தே வழங்கப்படுது. அப்போ தான் அந்த 1842 ராபர்ட் டேவிட்சன்ஸுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், அதுவும் இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரப்போல்சனுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்குறதுக்காக இவருடைய அப்போ அவருடைய 11வது வயதில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலை கூட்டு போகிறாங்க. அந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரப்போல்சன் பற்றி பார்த்த பிறகு இவருக்கு இந்த மின்சாரம் சார்ந்த ஆய்வுகள் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. இதனால் நிறைய புத்தகங்கள் இது சார்ந்த புத்தகங்கள் வந்து தேடி படிக்கணும் அப்படின்னு இவருடைய அப்பாட்ட வலியுறுத்தி அந்த மாதிரியான புத்தகங்களே வாங்கி படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு நேரத்தில் இவர் மேத்தமெட்டிக்ஸ்லேயுமே ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக 1844 ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு வெறும் 13 வயசு இருக்கும்போதே மேத்தமெட்டிக்கல் மெடல் வின் பண்ணுறாங்க இவங்களுடைய ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்கூல்லே இவர் தான் 2வது இடத்துல வந்து பிடிச்சிருந்தாங்க மேத்தமெட்டிக்ஸை. அதையும் தாண்டி இந்த இங்கிலீஷ் பொயட்ரி இந்த 2 ப்ரைஸும் வந்து அந்த ஒரு ஆண்டில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1845 இவருடைய முதல் ஆய்வறிக்கை வந்து அதாவது சயின்டிஃபிக் ரீதியான ஒரு கட்டுரையுமே வந்து எழுதி ராயல் சொசைட்டிக்கே வந்து அனுப்புறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 14 வயசுலேயே ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு அவ்வளோ திறமை வந்து இருந்திருந்தது. இதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வந்து அங்கே படிச்சிருக்கிறாங்க. இறுதியாக 1847 இந்த எடன்பரா அகாடமி சீனியர் ஸ்கூல்லேருந்து இவர் படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறார். வெளியே வந்த பிறகு மேற்படிப்புக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் போய் 1847 படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் அதாவது உதாரண சார் வில்லியம் ஹாமில்டன் இந்த மாதிரியான ஆசிரியர்கள்லாம் இவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்தே பல விஷயங்கள் இவர் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவர் 1849 இந்த கலர் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி இந்த சனிக்கோளை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் தான் இவர் மைக்கேல் ஃபேரடே அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி ஒரு இயற்பியல் அவர் எழுதியிருக்கக்கூடிய சில புத்தகங்கள் வந்து படித்து பார்க்குறாங்க. அவர் எழுதியிருக்கக்கூடிய சில கட்டுரைகளும் வந்து படித்து பார்க்குறாங்க. அவர் இந்த மின்சாரம் சார்ந்து காந்தப்புலன் சார்ந்து அதாவது இந்த எலக்ட்ரிக் சார்ந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சார்ந்து இதெல்லாம் வந்து நிறைய எழுதியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இவர் படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1850 இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் வந்து படிப்பை முடிச்சிடுறாங்க. இவருடைய 19 வயதில் இப்படி படிப்பை முடிச்சிட்டாலும் மேற்படிப்புக்காக இங்கிலாந்துக்கு வந்து கிளம்புறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பீட்டர் ஹவுஸ்ல போய் ஜாயின் பண்றாங்க. ஆனா அங்க ஜாயின் பண்ண இவர் ஒரே வருஷம் கூட அதே 1850 வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதே 1850 அங்க இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜ் அதுவும் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய ஒரு அங்கமா இருந்தது. ஸோ அந்த ட்ரினிட்டி காலேஜ்ல போய் இவர் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்க வில்லியம் ஹாப்கின்ஸ் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் அங்கே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த வில்லியம் ஹாப்கின்ஸ் அப்படின்றவர் நிறைய ஒரு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு ஜீனியஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவருக்கு கீழே ஜீனியஸ் அந்த மேத்தமேட்டிக்ஸை பல விதமாக வந்து இவர் கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். இப்படி ஒரு பக்கம் இருக்கு 1852 இவருடைய
ஒர்க்கை வந்து ஒரு தியரியை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, தியரி ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லி ஹீட்டை பற்றின ஒரு ஆய்வு செஞ்சு அதை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதுலேயும் இவருக்கு வந்து நிறைய புகழ் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இதுக்கப்புறம் 1854 மேத்தமெட்டிக்ஸில் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணிவிட்டு 1854 காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்காக 1854 ஸ்மித்ஸ் ப்ரைஸும் வந்து இவருக்கு வழங்கப்படுது. ஸோ அந்த ஒரு சின்ன வயசு ஒரு 23 இந்த ஒரு ப்ரைஸை வந்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக இந்த கலர் சார்ந்த விஷயங்கள், அதாவது அந்த நேரத்தில் கலர் அப்படின்னு சொல்லும்போது ஐசக் நியூட்டனாக இருக்கட்டும், அதே மாதிரி தாமஸ் யங் அப்படின்ற இன்னொரு விஞ்ஞானி, இந்த ரெண்டு பேர் வந்து ரெண்டு விதமாக இந்த கலர் சம்மந்தமான ஆய்வுகள் வந்து செஞ்சுருந்தாங்க. அதில் குறிப்பாக கலர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய கலர் சேர்ந்தது வந்து வெள்ளை நிறமாக தான் ஆகும், அதாவது ரெட்டு ப்ளூ அதுக்கப்புறம் க்ரீன் எல்லோ ரோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்ந்தது, எல்லாமே சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒயிட் கலர் ஆகும். அதனால தான் நம்ம வந்து விண்வெளியில் பார்க்கும்போது சூரியனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கிற காரணம் அந்த வளிமண்டலம் வந்து விண்வெளியில் கிடையாது. ஸோ அதனால் டைரெக்டாக நம்மளால் ரொம்ப சுலபமாக வந்து அந்த சூரியனை வந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது எல்லா கலருமே நமக்கு வந்து எந்த ஒளிச்சிதறலும் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி எல்லா கலருமே பார்த்தா அது வெள்ளை கலரில் தெரியும். இதனால தான் அது வந்து வெள்ளையாக வந்து சூரியன் இருக்குது. அதே மாதிரி ஏன் பூமியிலிருந்து பார்க்கும்போது அது எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எல்லோ கலர்னால தான் இந்த வளிமண்டலத்தெல்லாம் தாண்டி உள்ளே வர முடியுது. ஸோ இன்னும் நீங்கள் பூமியை விட்டு செவ்வாய் கிரகத்துலலாம் போய் சூரியனை பார்த்தீங்கன்னா இது நீல கலரில் தெரியும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு நிறங்களில் போக போக மாறிட்டே போகும். அது காரணம் இந்த வளிமண்டலங்கள் தான். ஸோ இதில் ஒளிச்சிதறல் அடைய அடைய நமக்கு தெரியக்கூடிய கலர்ஸ் வந்து எது ரொம்ப தூரம் பயணம் பண்ணுதோ அந்த நிறங்கள் மட்டும் நமக்கு தெரியுது. அப்போது எந்த ஒளிச்சிதறலும் அடையாமல் நம்ம நேரடியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா கலருமே சேர்ந்து அது ஒயிட் கலரில் தெரியும். ஸோ இதை தான் வந்து எல்லா கலருமே சேர்ந்தது தான் வெள்ளை அப்படின்னு சொல்லி ஐசக் நியூட்டன் வந்து ஒரு விதமாக சொல்லியிருந்தாங்க. அப்போது இன்னொருத்தர் இந்த தாமஸ் யங் அப்படின்ற என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ரெட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ப்ளூ எல்லோ இந்த மூணு கலரை வந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த மூணு கலர் தான் எல்லா கலருமே காரணம். இந்த மூணு கலரை சேர்த்தா வெள்ளை கலராகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மூணு கலரை வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதாவது இந்த மூணு கலர்லேருந்து தான் எல்லா கலருமே வந்து வரும். உதாரணத்துக்கு ரெட்டிலேருந்தே வந்து ரோஸும் வரும், அதே மாதிரி ப்ளூலேருந்தே க்ரீன் வரும், இந்த மாதிரி இந்த மூணு கலர்லேருந்து தான் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து ஒரு ஆய்வுகளை வந்து இந்த ஒரு சமயத்தில் இவர் வந்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இவர் இவருடைய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய ஃபெல்லோவாகவே வந்து 1855 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அதே 1855 ராயல் சொசைட்டிக்கு வந்து இவர் அனுப்புகிறாங்க ஒரு விஷயத்தை. அதுதான் பார்த்திங்கன்னா இவர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு புரட்டி போட்டது. காரணம் இவர் சொல்லக்கூடியது ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ கிடையாது, அதாவது தாமஸ் யங் சொன்னதும் கிடையாது, அதேமாதிரி ஐசக் நியூட்டன் சொன்னதும் கிடையாது, ரெட் ப்ளூ க்ரீன் இந்த மூணு நிறத்திலிருந்து தான் எல்லா நிறமுமே வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு வீல், அது வந்து மேக்ஸ்வெல் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸ்வெல் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு வீல் மாதிரி ஒரு ஸ்பின்னர் மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அதில் மூணு நிறம் ரெட் ப்ளூ க்ரீன் அப்படின்னு மூணு நிறத்தை வச்சுட்டு அதை வேகமாக சுற்றி விட்டாங்க அப்படின்னா அதை சுற்றும் போது ஒயிட் கலரில் தெரியுது. ஸோ இந்த மூன்று நிறம் கலந்தது தான் எல்லா நிறமுமே, அப்படி வெள்ளை கலரில் இருந்து தான் எல்லா நிறமும் வருது அப்படின்னா அந்த மூணு நிறத்தை சுற்றும் போது தான் வெள்ளை வருது. அதுக்கு பதிலாக தாமஸ் யங் சொன்ன மாதிரி இந்த ரெட்டு ப்ளூ அதே மாதிரி எல்லோ இந்த மூணு கலரை சேர்த்து சுற்றினா ஒயிட் கலர் வரல, அப்போ ரெட் ப்ளூ க்ரீன் அப்படின்ற இந்த மூணு கலர் சேர்த்து சுத்தும்போது தான் வெள்ளை வருது, வெள்ளை கலர் வருது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து நிரூபிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த மேக்னெட்டிக் சம்பந்தமான காந்த புலன் சம்பந்தமான விஷயங்களையும் ஆய்வு செஞ்சாங்க. மைக்கேல் ஃபாரடேவுடைய புத்தகத்தையும் வந்து இவர் எடுத்துக்கிட்டு அதுலேயும் இவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து தொடர்ந்தாங்க. அப்போ 1856 இவருடைய ரிசர்ச் பேப்பரை வந்து இன்னொன்று வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது ஆன் ஃபாரடே லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து 1856 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்துட்டு இருந்தது. அப்போ 1856 இவருக்கு வந்து மேரிஸ் காலேஜில் வந்து மேரிஸ்டல் காலேஜில் வந்து இவருக்கு வேலை கிடச்சிருது. ஸோ அந்த காலேஜ் வந்து அபிர்டீனில் வந்து இருந்தது. ஸோ அந்த காலேஜில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க ப்ரொஃபஸராக. 1856 ஜாயின் பண்ண பிறகு இவர் தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஸராக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. அதுவும் அந்த ஒரு நேரத்தில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு வெறும் 25 தான், 25 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஸராக. அங்கே இருந்தவங்கெல்லாம் ஒரு 40-45 இருந்தாங்க. அவங்களோட ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் பிடிச்சது,
இவரும் வந்து நிறைய ஒர்க்ஸை வந்து அந்த ஒரு சமயத்தில் பப்ளிஷும் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதனாலேயே சின்ன வயசுலேயே இவரோ புகழ் வந்து இவருக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு இருந்தது. அப்போ இந்த கலர் சார்ந்த ஆய்வுகள் இவர் செய்கிறனால 1857 இவருக்கு வந்து ஆடம்ஸ் ப்ரைஸும் வந்து வழங்கப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து தொடர்ந்து இவருக்கு கிடைக்க அடுத்தடுத்து இவருடைய ஆராய்ச்சி அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போது 1858 பிறகு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வில் வந்து இவர் ஈடுபடுறாங்க. அதுதான் இந்த சனிக்கோளை சுற்றி இருக்கக்கூடிய வளையம், அது சார்ந்து என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அந்த வளையம் வந்து திடப்பொருளா இல்லை திரவமா என்ன அப்படின்றதே தெரியாமல் இருந்தது. இந்த ஆய்வில் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீதியாக, அதாவது கணித ரீதியாக ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து அதை வந்து அணுகுனாங்க. கணித ரீதியாக அதையே அதை சுற்றி இருக்கக்கூடியது துகள்கள் தான், அது வந்து என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து அழியக்கூடியது, அது சனிக்கோளுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக வந்து இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வேவ் வேவாக இருக்குது, அதாவது அலை அலை. எப்படி நம்ம ஒரு 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 டம்ளர் இருக்குது, அந்த சின்ன டம்ளரில் ஒரு சின்ன கல்லை போட்டோம்னா அப்படியே அலை அலையாக சுற்றி போகுமோ, அந்த மாதிரி தான் சனிக்கோளை சுற்றி ஒரே ஒரு வளையம் கிடையாது, அது அலை அது வேவ் மாதிரி அடுத்தடுத்த வளையம் இருக்குது. அதுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்குது, அதாவது இப்படி ஒரு வளையம் இருக்குது அப்படின்னா இதை தாண்டி ஒரு வளையம் இருக்குதுன்னா இதை தாண்டி இருக்கக்கூடிய வளையத்துக்கும் இந்த வளையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றது இருக்குது, இந்த ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த கேப்புக்கு பேரே வந்து மேக்ஸ்வெல் கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இவர் வந்து புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சி முடிவு வந்து இவர் வெளியிடுறாங்க. இது வந்து 1858 இவர் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போதான் கரெக்டாக அதே 1858 கேத்தரின் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவருடைய 27 வயசுலேயே. ஸோ கல்யாணத்துக்கு பிறகு இவங்களுடைய மனைவிக்கும் இவருக்கும் 7 வயசு டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ அவங்களும் நிறைய உதவிகள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் இந்த ரிசர்ச் சார்ந்தெல்லாம் தொடர்ந்து இவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் இவர் 1859 ஆன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி மோஷன் ஆஃப் சட்டன்ஸ் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சனிக்கோளுடைய வளையம் சார்ந்த ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது மிகப்பெரிய அளவில் இவர் பாராட்டுதலுக்குரிய விஷயமாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக 1860 ராயல் சொசைட்டியோடைய ரம்ஃபோர்ட் மெடலே வந்து இவருக்கு கிடைக்குது இந்த ஒர்க்குக்காக. ஸோ அந்தளவுக்கு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து இந்த கலர் சம்மந்தமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தொடர்ந்து வந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது 1860 இந்த மேரிஸ் காலேஜ் அப்படின்றதும் இன்னொரு ஒரு கிங்ஸ் காலேஜ் அப்படின்றதும் ரெண்டுமே மெர்ஜாகி யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அப்படின்னு சொல்லி மாறுது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நிறைய பேரை வந்து நீக்கினாங்க. அப்படி நீக்கப்பட்டதில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லும் வந்து ஒருத்தராக இருந்தாங்க. ஸோ இவரும் வந்து நீக்கப்படுறாங்க. இவர் நீக்கப்பட்ட பிறகு அதே 1860 இவருடைய 29 வயதில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லும் அவருடைய மனைவி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து லண்டனுக்கு வந்து போயிடுறாங்க. லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜில், அங்கே கிங்ஸ் காலேஜ் லண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போய் இவர் ப்ரொஃபஸராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. அதாவது முதல் முறையாக இந்த ஃபஸ்ட்டு டியூரபிள் கலர் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனால் வரைக்கும் புகைப்படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தது. இவர் தான் அதை வந்து முதல் முதல்ல கலர் ஃபோட்டோவாக வந்து மாற்றுறாங்க. அது இந்த இவர் சொன்ன அந்த 3 கலரை பயன்படுத்தி, குறிப்பாக இந்த ரெட் ப்ளூ க்ரீன் அப்படின்ற இந்த 3 கலரை பயன்படுத்தி 1861 அனைத்து ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட் அவங்களுடைய மத்தியில் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அப்ளாஸ் கிடச்சிது. அது நாள் வரைக்கும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ஒரு கலர் ஃபோட்டோவை முதல் முறையாக 1861 ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து காமிச்சாங்க. ஸோ அது மிகப்பெரிய விஷயமாக அந்த ஒரு சமயத்தில் பாராட்டப்பட்டது. இதுக்கப்புறம் இவர் இந்த மைக்கேல் ஃபாரடே எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த கலர் சம்மந்தமாக இவர் கடைசியாக சொன்ன விஷயம் இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கலர் பிளைண்ட்னஸ் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே இவர் வந்து இந்த எலக்ட்ரிக், அதாவது இந்த மின்சாரம் சார்ந்தால் அதே மாதிரி மேக்னெட்டிக் அப்படின்ற இந்த காந்தப்புலம் சார்ந்த இது ரெண்டுக்குமே ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அது என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு மைக்கேல் ஃபாரடே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கணித ரீதியாக அணுகுனா நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து அணுகுனாங்க. ஸோ அப்படி அணுகும் வழியாக இவர் வந்து 1862 இந்த ஒரு சமயத்தில் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னா அந்த காந்தத்தையும் ஒரு ஒரு ஸ்டீலையும் வச்சு இப்படி வேகமாக மூவ் பண்ணாங்க அப்படின்னா அதிலிருந்து மின்சாரம் வந்து வெளிப்படுது. அதே மாதிரி மின்சாரம் வந்து வேகமாக பாயும்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காம்பஸ் மாதிரியான பொருட்களை வந்து நகர்ந்து போகுது. ஸோ இது எல்லாமே எப்படி நகர்ந்து போகும், எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த காந்தப்புலன் இல்லாமல் மின்சாரம் வந்து இப்படி வேறு ஒரு விஷயத்தை நகர்த்தவோ ஈர்க்கவோ செய்யாது. அதே மாதிரி
காந்தமும் வந்து எப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது, அப்போ இதுக்குள்ளே உண்டான தொடர்பு ஏதோ இருக்குது அப்படின்னு ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து அதில் கூர்ந்து ஆய்வு செஞ்சாங்க. அதன் ஆய்வின் விளைவாக அவர் கிடச்சது என்ன அப்படின்னா, காந்தப்புலம் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரெண்டுமே வந்து ஒன்றை ஒன்று தொடர்புடையது தான். அதுவும் எப்படி அப்படின்னா ரெண்டுமே வேவ் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து முடிவு பண்ணுறாங்க. இதை வேவ் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டை இருக்குது, அந்த வட்டையில் ஒரு கல்லை போடுறோம் அப்படின்னா அதிலிருந்து அந்த கல் விழுந்த பிறகு ஒரு வேவ் வரும், அந்த வேவ் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் தண்ணியே வந்து தள்ளும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேவ் மட்டும் வரா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அலை மட்டும் ஒரு கல்லை இப்படி போட்ட பிறகு ஒரே ஒரு அலை மட்டும் இப்படி போய் வட்டமாக போய் இடிக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வலை அப்படியே ஒரு ரெண்டு மூணு அலை வந்து போகும் அதோடைய ஃபோர்ஸ் பொறுத்து. ஸோ இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு அலை வந்து இப்போ மின்சாரம் அப்படின்னா அடுத்த அலை வந்து காந்தப்புலன், மறுபடியும் இந்த மின்சார அலை வந்து இப்படி காந்தப்புலத்தை தள்ளும், அடுத்து இருக்கக்கூடிய காந்தப்புலன் வந்து அப்படியே தள்ளி மின்சாரத்தை வந்து தள்ளுங்க. ஸோ இப்படி ஒன்றே ஒன்று தள்ளிக்கிட்டே வந்து வேகமாக வந்து முன்னேறுது, இதுதான் வந்து இது அலை அலையாக போகுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து நிரூபிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கும் அதே மாதிரி மேக்னெட்டிக்கும் உள்ள அந்த தொடர்பு அப்படின்றத ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீதியாக வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் இது எந்த வேகத்தில் நகருது, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வட்டையில் இப்படி நம்ம ஒரு கல் போடுறோம்னா அந்த வேவ் மெதுவாக போய் அந்த எண்டை வந்து அடையும், அந்த கரையை வந்து அந்த வட்டையினுடைய அந்த எண்டை வந்து இப்படி இடிக்கும். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இப்படி ஆகும். அந்த மாதிரி இந்த வேவ் இந்த அலை எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து நகருது அப்படின்னு இவர் கால்குலேட் பண்ணுறாங்க மேத்தமெட்டிக்கல் ரீதியாக. அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெலுக்கு தெரிய வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து 300,000 km/s, அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு செகண்டுக்கு வந்து 300,000 km வந்து பயங்கரமாக வந்து அது ஃபோர்ஸாக வந்து தள்ளிகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே மின்சாரம் இருக்குது, இங்கே நம்ம சுவிட்ச் போடுறோம் அப்படின்னா 300,000 km அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நம்மளுடைய நிலா இருக்குது பாருங்கள், அது வந்து 300,000 km அங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா நிலாவுக்கே மின்சாரத்தை ஒரு செகண்டு கழித்து வந்து போயிடும், அந்த அளவுக்கு இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே இங்கேருந்து மின்சாரம் அங்கே போயிடும், அந்த அளவுக்கு வேகத்தில் வந்து இதோடைய அலைகள் வந்து பயணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதே மாதிரி 10 மடங்கு தள்ளி, அதாவது உதாரணத்துக்கு 300,000 km அங்கிட்டு நம்ம மின்சாரம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே சுவிட்ச் போட்டோம்னா அங்கே ஒரு 10 செகண்ட் கழித்து அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ இது மாதிரி தான் இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லைட்டோடைய ஸ்பீடு தான் 300,000 km/s, அதாவது ஒரு செகண்டுக்கு லைட் தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிசிட்டியும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ரெண்டுமே வந்து எப்படி 300,000 km வேகத்தில் போகுதோ அப்போ இதுக்கும் தொடர்பு இருக்குது, லைட்டுக்கும் வந்து தொடர்பு, அதாவது ஒளி மின்சாரம் காந்தப்புலம் இந்த மூணுக்குமே ஒன்றை ஒன்று தொடர்பு இருக்குது, மூணுமே தனித்தனியானது கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படித்தான் மேத்தமெட்டிக்கல் ரீதியாக ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து நிரூபிக்கிறாங்க. ஸோ இந்த நிரூபித்தது மட்டும் இல்லாமல் 1865 எ டைனமிக்கல் தியரி ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி புத்தகத்தையே வந்து வெளியிடுறாங்க இந்த ஒரு சமயத்தில். ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே நான் சொன்ன அந்த விஷயங்களை தான் இவர் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீதியாக வந்து எழுதி மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிறைய சமன்பாடுகளை வந்து இந்த ஒரு புத்தகத்தில் இவர் விளக்கியிருந்தாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் உலகத்தை புரட்டி போடக்கூடிய நிகழ்வுகள் பல விஷயங்கள் அடுத்தடுத்து நகர்ந்தது. ஆனால் ஆரம்பத்தில் இவர் இந்த புத்தகத்தை வெளியிடும் போது பெரிய அளவில் இதை வந்து கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் அதே 1865 ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து இவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த கிங்ஸ் காலேஜ் லண்டன்லேருந்து இவர் வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ ரிசைன் பண்ணிடுறாங்க, இவர் சேராக இருந்த அந்த ஒரு பொசிஷனையுமே ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு இவர் வெளியே வந்த பிறகு இவருடைய சொந்த இடமான இந்த கிளென்லேயர்லேயே போய் இவர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இவர் வாழ்ந்து வரும்போதே இன்னொரு பக்கம் இந்த ஸ்டீம் இன்ஜின் நீராவி இயந்திரம் இது சார்ந்த விஷயங்களில் வந்து இவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த ஆய்வின் பலனாக 1868 கூட நிறைய அந்த பேப்பர்ஸ் எல்லாமே அவர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயம்தான் இந்த கலர் பிளைண்ட்னஸ் அந்த விஷயங்களையுமே தொடர்ந்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு சில கலர்ஸ் வந்து தெரியாது, அந்த மாதிரி அது வந்து கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம்னா எல்லா கலருமே தெரியும், ஆனால் ரெட்டு கலர் மட்டும் நம்மளால் கணிக்க முடியாது, அது ரெட்டு கலர் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த சிவப்பு நிறம் சார்ந்த சில நிறங்களும் இருக்கும் பாருங்கள், இந்த ஆரஞ்சு ரோஸ் இந்த மாதிரி நிறங்களும் அவங்களால பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக அது பிளாக்கோ ஒயிட்டோ இந்த மாதிரி பார்க்க முடியும். இதை வந்து கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றபடி எல்லா நிறங்களுமே தெரியும். ஸோ இதுக்கு காரணம் வந்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய கண்களில் 3 பிக்சல் மாதிரி இருக்கும்,
அது ரெட் கலர், அதே மாதிரி ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படின்னு மூன்று பிக்சல் வந்து நம்மளுடைய கண்ணில் இருக்கும். அதாவது உதாரணம் இதுதான் நம்மளுடைய கண் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மூன்று நிறங்களுடைய கிளாஸ் மாதிரி மூணு விஷயம் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அதான் வந்து கலர் பிளைண்ட்னஸ். உதாரணத்துக்கு ரெட் கலருடைய அந்த பிக்சல் வந்து நமக்கு இல்லை, வெறும் அந்த ப்ளூவும் க்ரீனும் மட்டும் இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ளூ மற்றும் க்ரீன் இந்த ரெண்டு கலர்னால உருவாகக்கூடிய வெவ்வேறு நிறங்கள், உதாரணத்துக்கு ப்ளூவிலிருந்து இந்த பர்பிள் கலர், இந்த அந்த ஒயிலட், அதே மாதிரி க்ரீன்லேருந்து லைட் க்ரீன், இந்த மாதிரிலாம் உருவாகும் பாருங்கள், அந்த கலர்ஸ்லாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த சிவப்பு நிறம் வந்து நம்மளுடைய பிக்சல் வந்து நம்மளோட ரெட் பிக்சல் வந்து இல்லை அப்படின்னா, ரெட் கலரில் உருவமாக இருக்கக்கூடிய அந்த ரெட், ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அதேமாதிரி ஒருவேளை ரெட் கலரும் க்ரீன் கலரும் இருந்து ப்ளூ கலருடைய அந்த ஒரு இது திறன் இல்லை அப்படின்னு சொன்னால், ப்ளூ கலர் சார்ந்த நிறங்கள், ப்ளூனால் உருவாகக்கூடிய நிறங்கள், ப்ளூ வந்து ரெட்டில் வந்து கலந்தால் இல்லை ப்ளூவும் க்ரீனும் கலந்தால் வரக்கூடிய நிறம், இந்த மாதிரி அந்தந்த நிறம் சார்ந்த நிறங்கள் எல்லாமே தெரியாமல் போயிரு. இதுதான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயம் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து மிகப்பெரிய அளவில் பிற்காலத்தில் பாராட்டப்பட்டது, இவர் வாழும்போது அந்தளவுக்கு பாராட்டப்படலை. அதுக்கப்புறம் 1871 இந்த ஒரு சமயம் தான் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் மறுபடியும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து திரும்புகிறாங்க. அங்கே கேவின்டிஸ் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு லேபை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லேபுக்கு முதல் சூப்பர்வைசராகவும் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராகவும் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த கேவின்டிஸ் லேபரேட்டரி மூலமாக தான் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது பிற்காலத்தில், அதாவது 1950களில். அதே மாதிரி அந்த ஒரு சமயத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இந்த கேவின்டிஸ் லேபரேட்டரியிலிருந்து பல விஷயங்கள், அதாவது அங்கேருந்து வந்த பல பேர் வந்து 20க்கும் மேற்பட்டோர் வந்து நோபல் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு லேபரேட்டரியை வந்து இந்த ஒரு சமயத்தில் இருந்தாங்க. அந்த லேபில் முதல் ப்ரொஃபஸராக, ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராகவும் சூப்பர்வைசராகவும் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1873 இந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான புத்தகங்களும் வந்து வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த புத்தகம் 1873 எ ட்ரீட்டிஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம் அப்படின்ற பேரில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு 1876 இந்த ஒரு சமயத்தில் மோசன் அண்டு மேக்னட்டிக் அப்படின்னு சாரி மேட்டர் அண்டு மோசன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புக்கையுமே வந்து இவர் வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகளும் தொடர்ந்தது, இவர் கண்டுபிடிச்ச விஷயங்களும் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் வந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இவர் சொன்ன அந்த மூன்று பிக்சல், அந்த ரெட்டு, க்ரீன், ப்ளூ, இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கு வரைக்குமே இந்த மொபைல் ஃபோன்ஸுடைய டிஸ்பிளேவிலையாக இருக்கட்டும், எல்இடி டிவி, கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துடைய டிஸ்பிளேவிலையும் பயன்படுத்தக்கூடிய இந்த மூன்று நிறங்கள் தான், இதை பயன்படுத்தி தான் எல்லா நிறங்களுமே வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதை இவர் கண்டுபிடிக்கலை அப்படின்னா இன்றைக்கி இதெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய விஷயமாக வந்து இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பாளர் வந்து முழுக்க முழுக்க மறக்கப்பட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அதே மாதிரி ஐசக் நியூட்டன் அறிஞ்ச அளவுக்கு கூட இவரை வந்து யாருக்குமே வந்து தெரியாமல் இருந்தது, ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லை. ஸோ அந்தளவுக்கு அங்கே இருக்கப்பட்ட நிறைய சர்வேஸ்லேயுமே இவரை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. இப்பேற்பட்ட நபர் வந்து 1879 நவம்பர் 5 அன்னைக்கு இவருடைய 48 இவருடைய அம்மா எப்படி அவங்களுடைய 48 இறந்து போனாங்களோ அந்த அப்டாமினியல் கேன்சர்னால, அதே அப்டாமினியல் கேன்சர்னால அவருடைய 48 ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன ஒரு 7-8 இவருடைய மனைவியும் இறந்து போயிடுறாங்க. சார் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து புதைக்கப்படுறாங்க. இவர் புதைக்கப்பட்ட இடத்தை பார்க்கறதுக்காக ரஷ்யாவிலிருந்து வெளிவந்த நிறைய விஞ்ஞானிகள் இவருடைய இடத்த போய் பார்த்துருக்குறாங்க, ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு சயின்டிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக 1922 ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ட்ட கேட்கப்படும் போது, நீங்கள் வந்து ஐசக் நியூட்டனுடைய தோளில் ஏறி நின்று தான் இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பதில் சொல்கிறாங்க. அப்போ யார் அப்படின்னு கேட்கும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அவருடைய தோளில் தான் நான் பயணிச்சிருக்கிறேன், அதனால தான் இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்ற இந்த தியரி எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது, எல்லாமே அவருடைய கோட்பாடு, அவருடைய மேக்ஸ்வெல் ஈக்வேஷன்ஸ் அப்படின்ற அவருடைய சமன்பாடுகள் மூலமாக தான். ஸோ அவர் தான் எனக்கு வந்து ஒரு குரு மாதிரி அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1000, அதாவது கிட்டத்தட்ட இவை எடுக்கப்பட்ட இவ்வளோ 1000 வரலாற்றில் 3வது மிகச்சிறந்த ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற, இயற்பியலாளர் அப்படின்ற, எல்லா காலத்திலேயும் மிகச்சிறந்த இயற்பியலாளர், அதுவும் 3வது இடத்துல அப்படின்ற, அதாவது ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவங்க முதல் 2 இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த ஒரு இயற்பியலாளர் அப்படின்னா அது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லி இவருடைய பேரை வந்து சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டர் ஆஃப் மாடல் ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்குடைய நவீன துறையினுடைய நிறுவனர் அப்படின்னு சொல்லியும் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் தான் வந்து அறியப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், 1977 தான் இவர் வந்து இந்த சனிக்கோள் சார்ந்த ஆய்வு செஞ்சார் பாருங்கள். அதை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்கள் பற்றி இவர் சொன்ன விஷயங்கள் 1977 தான், கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் சொல்லி 100-120 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அது உறுதி செய்யப்பட்டது. ஸோ அது அவர் பெருமைக்கு வந்து ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் இருக்கிறாங்க. இதனால் வெள்ளிக்கோளில் ஒரு பாறை ஒரு மலையினுடைய பேர் வந்து இவருடைய பேர், இதுமாதிரி எல்லா கிரகத்துலேயும் இவருடைய பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில யூனிவர்சிட்டிக்கும் மேக்ஸ்வெல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.